ஹலோ டிவி தமிழோடு இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இனிய உறக்கத்தின் இதமான துவக்கத்திற்கு இன்று நாம் கேட்க இருப்பது தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய கருத்தான கதைகளும் தகவல்களும். ஜன நடமாட்டம் அதிகமில்லாத ஒரு சாலை, அதில் காந்திஜி ஒரு நாள் வேகமாக நடந்து போயிட்டு இருக்கிறார். குஜராத் வித்யா பீடத்தின் நிர்வாக சபை கூட்டம் நடக்க போகுது, அதில் காந்திஜியும் கலந்துக்க வேண்டியவர். அவரை அழைச்சிக்கிட்டு வர வண்டி உரிய நேரத்தில் போய் சேரலை. வண்டி வரலன்னு தெரிஞ்சதும் காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து கால்நடையாகவே புறப்பட்டுட்டார். ஆசிரமத்துக்கும் வித்யா பீடத்துக்கும் அதிக தூரம், சாலையில் ஜன நடமாட்டம் இல்லை, அதனால் வண்டி கிடைக்கிறதுக்கும் வழி இல்லை, அதனால் நடந்தே புறப்பட்டுட்டார். கொஞ்ச தூரம் போயிருப்பார். அப்போது ஒருத்தர் கதர் உட போட்டிருந்தவர் சைக்கிளில் போயிட்டு இருந்தார். அவர்கிட்ட, காந்திஜி நான் வித்யா பீடத்துக்கு போகணும், கொஞ்சம் சைக்கிளை தர்றீங்களான்னாராம். அவர் உடனே சைக்கிளை கொடுத்தார். காந்தியடிகள் எப்போவோ தென்னாப்பிரிக்காவில் இருந்த காலத்தில் சைக்கிள் ஓட்டி பழக்கம், இந்தியாவில் அதுக்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டதில்லை. இப்போ அந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது. சைக்கிளில் ஏறி குறித்த நேரத்துக்கு அந்த கூட்டத்துக்கு வந்து சேர்ந்தார். முழ துண்டு அணிந்து கொண்டு திறந்த உடம்போடு சைக்கிளில் ஏறி காலம் தவறாமல் சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்த காந்தியடிகளை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். காலம் தவறாமைங்கிறது ஒரு சிறந்த பண்பு, அது எல்லாருக்கும் சுலபமாக வந்துவிடாது. என்னப்பா நேற்றுக்கு சொன்னேனே அந்த காரியம் என்னாச்சுன்னா, அதுக்குள்ளே ஏப்பா அவசரப்படுறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நம்மளில் அதிகம். அமெரிக்க ஜனாதிபதி வாஷிங்டனுடைய செயலாளர் ஒருத்தர் ஒரு நாள் காலதாமதமாக வந்தாராம். ஏன் லேட்டுன்னு கேட்டிருக்கார். என்னுடைய கை கடிகாரம் ரொம்ப மெதுவாக ஓடி இருக்குது, அதுதான் காரணம்னாராம். இதுக்கு பரிகாரம் என்னென்னா, ஒன்று நீங்கள் உங்கள் கை கடிகாரத்தை மாற்றணும், அல்லது நான் என்னுடைய செயலாளரை மாற்றணும் அப்படின்னாராம் வாஷிங்டன். கான் அப்துல் கஃபார் கான் என்ன சொல்கிறார் தெரியுமா? வர்தாவில் நான் தங்கியிருந்தப்போ காந்திஜி குறித்த நேரத்தில் அலுவல்களை செஞ்சு முடித்தது என்னை ரொம்பவும் கவர்ந்தது. சாப்பிட்றது, நடக்கிறது, பிரார்த்தனை பண்ணுறது, தூங்கிறது, இது எல்லாமே அவர் குறித்த நேரத்தில் செஞ்சு முடிச்சுருவார் அப்படிங்கிறார். நான் எங்கே போனாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு கால் மணி நேரம் முன்னாடியே போயிடுறது வழக்கம், அந்த பழக்கம் தான் என்னை மனுஷனாக்கியிருக்கு அப்படிங்கிறார் நெல்சன். 3 மணி நேரம் முன்கூட்டியே போனாலும் போகலாம், 1 நிமிஷம் கூட பின்தங்கிவிடக்கூடாதுங்கிறார் ஷேக்ஸ்பியர். இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்ச சமயத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? இன்னைக்கு ராத்திரி நமக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது, நாளையிலேருந்து நாம் செய்கிற தவறுகளுக்கு ஆங்கிலேயர்கள் மேலே பழி போட முடியாது அப்படின்னார். எல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்போல்லாம் காலம் சம்பந்தமாக யார் கவலைப்படுறாங்க? ஒருத்தர் அப்படி தான் அவசரமாக ஆஃபீஸுக்கு புறப்பட்டார். ஆஃபீஸுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் சாப்பாடு போடு அப்படின்னாராம். இன்றைக்கி சமையல் கொஞ்சம் லேட்டாகும், இப்போ பழைய சோறு தான் இருக்குது, அதனால் நீங்கள் பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டுக்குங்களேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. இவர் கொஞ்சம் யோசனை பண்ணினார், அப்புறம் சொன்னார், சரி ஒன்று செய்கிறேன், முதல்ல பழைய சோறு சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டு திரும்பி வர்றேன், அதுக்குள்ளே உன்னுடைய சமையல் முடிஞ்சிருக்கும், அதை சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு புறப்படுறேன் அப்படின்னாராம். இவரெல்லாம் எந்த காலத்தில் ஆஃபீஸுக்கு வந்து சேர்றது? ஒரு பெரியவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், நீ ஒரு ஆளா ரெண்டு ஆளா அப்படின்னார். இப்படி கேட்டதும் அந்த பெரியவர் பேர்லேயே எனக்கு சந்தேகம் வந்துட்டுது, அவர் இப்போ நிதானத்தில் தான் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு. பார்க்குறதுலாம் ரெண்டு ரெண்டாக தெரிஞ்சால் அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் தானே, அதனால் சந்தேகப்பட்டேன். இருந்தாலும் பெரியவர் மறுபடியும் கேட்டார், நீ ஒருத்தனா ரெண்டு பேரா அப்படின்னு. நான் ஒரு ஆள் தான் அப்படின்னேன். இல்லை, இப்படி தான் நாம் எல்லோரும் நினச்சிட்ருக்குறோம், ஆனால் நாம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 3 பேர் இருக்கிறோம் அப்படின்னார். தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது, இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் எப்படிங்க அது அப்படின்னு கேட்டேன். நம்மளை பற்றி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோமே அது ஒரு விதம், நம்மளை பற்றி அடுத்தவங்க நினைக்கிறாங்களே அது இன்னொரு விதம், நம்மளை பற்றி நமக்கும் தெரியாமல் அடுத்தவங்களுக்கும் தெரியாமல் இருக்கிறது ஒரு விதம் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தார். அதை பற்றி விவரமாக சொல்லணும்னா, என்னை பற்றி எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறனோ அது ஒரு மனுஷன், என்னை பற்றி நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது ஒரு மனுஷன், இதை தவிர எனக்கும் தெரியாமல் உங்களுக்கும் தெரியாமல் எனக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 3 மனுஷன் இருக்கிறான் அப்படிங்கிறது அந்த பெரியவருடைய அபிப்பிராயம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை பற்றியே நமக்கு தெரியாத உண்மைகள் 4 விதம்ங்கிறார்.
அது என்னன்னா, நமக்கும் தெரியும் மற்றவங்களுக்கும் தெரியும். இது ஒரு வேதம். நமக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது, இது ரெண்டாவது வேதம். நமக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியும், இது மூணாவது வேதம். நமக்கும் தெரியாது மற்றவங்களுக்கும் தெரியாது. இது கொஞ்சம் குழப்பமாக தெரியும். ஒரே ஐடியா சொன்னால், இதை கொஞ்சம் நல்லா புரிச்சுக்கிட்டா கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, மனித நேயம் வளரும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அது எப்படின்னா, முதல் விஷயத்தை எடுத்துக்குவோமே. இப்போ நமக்கும் தெரியும் அடுத்தவங்களுக்கும் தெரியும். உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் குள்ளம்னு வச்சுக்கோங்களேன், இது நமக்கும் தெரியும் அடுத்தவங்களுக்கும் தெரியும், ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச உண்மை இது. அதனால் என்னை பற்றி யாராவது அந்த ஆள் அவ்வளோ உயரம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அதை வந்து தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், நமக்கு தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒருத்தருக்கு பரிசு கிடைக்குது, அதை பார்த்து நான் பொறாமப்படுறேன், இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் முகத்தில் சிரிப்பை வரவழைச்சிக்கிட்டு அவரை பாராட்டுறேன். இது வந்து எனக்கு தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரியாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுறது இந்த ரகம். மூணாவது விஷயம் என்னென்னா, நமக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியும். இப்போ கோபப்படுறது இதுக்கு ஒரு உதாரணம். நமக்கு தெரியாத ஒரு குறையை அடுத்தவங்க சுட்டி காட்டுறப்போ நமக்கு கோபம் வருது. நாலாவது விஷயம் என்னென்னா, நமக்கும் தெரியாது மற்றவங்களுக்கும் தெரியாது. ஒருத்தன் எரிஞ்சு விழுறான், அவனுக்கு பிபி ரத்த அழுத்தம், அதனால் அப்படி விழுறான். அவனுக்கு அது இருக்குங்கிறது அவனுக்கும் தெரியாது அடுத்தவனுக்கும் தெரியாது. இதனால் அடுத்தவனும் பதிலுக்கு இவன் மேலே கோபப்படுறான். அதனால் நாம் வந்து மனித நேயத்தோடு வாழணும்னா நம்மளையும் புரிஞ்சுக்கணும் அடுத்தவங்களையும் புரிஞ்சுக்கணும், பகுத்து அறியணும். அதுதான் பகுத்தறிவு. அதனால் இது கொஞ்சம் நுணுக்கமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. இந்த தகவலை கேட்டுவிட்டு நம்மால் ஒருத்தன் சொன்னான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம்தான் சார், அந்த நாலாவது விஷயம் சொன்னீங்களே அதை சரியாக புரிஞ்சுக்காததுனால தான் எனக்கும் என்னுடைய சிநேகிதனுக்கும் நேற்றுக்கு பெரிய சண்டையாக போட்டுது அப்படின்னா, என்னடா விஷயம்னு கேட்டோம். ஒரு 100 ரூபா பணம், அதை யார் எடுத்துக்கிறதுங்கிறதுல எங்களுக்கு உள்ள தகராறு அப்படின்னா, இதில் என்னப்பா தகராறு, பணம் யாருடையதோ அவங்க எடுத்துக்க வேண்டியது தானே அப்படின்னோம். அது யாருடையதுங்கிறது எனக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது, அதனால தான் சார் தகராறு அப்படிங்கிறான். உள்ளுக்குள்ள போய் அகத்தாய்வு பண்ணுறதுனா எதுக்குன்னா, உள்ளே இருக்கிற ஒருத்தனை கண்டுபிடிக்கணும். உள்ளே ஒருத்தர் இருக்கான் நமக்குள்ள. இப்போ நமக்குலாம் யாருன்னா ஒவ்வொருத்தரும் 3 பேர். இப்போ என்ன பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா அது ஒருத்தன், என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஒரு மனுஷன், நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியாத எனக்குள்ள ஒருத்தன் இருக்கான், அவன் மூணாவது மனுஷன். அந்த மூன்றாவது மனுஷனை அடையாளம் கண்டுபிடிக்கிற முயற்சி தான் இந்த அகத்தாய்வு, இந்த பயிற்சிகள்லாம். மூணாவது மனுஷனை நீ கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வா, கண்டுபிடிச்சா உலகம் வந்து சமாதானம் வந்துடும். அது என்ன மூணாவது மனுஷன்னா, இது ரொம்ப தியரிட்டிக்கலாக இருக்கிறது மாதிரி இருக்கும், மூணு மனுஷன் எப்படி இருக்கான் அப்படின்னு. ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் அதை. நான் வந்து நான் என்னுடைய அனுபவத்திலேயே பார்த்துருக்கேன். நான் மயிலாப்பூரில் கொஞ்ச நாள் கூடியிருந்தேன், வானொலி நிலையத்துக்கு பக்கத்தில். அப்போ ஒரு 2 வீடு தள்ளி ஒரு பாட்டி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸ், ரொம்ப வயசான பாட்டி, உடம்பு சரியில்லை ரொம்ப. அந்த பேரன்லாம் ஓடி வந்து பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகணுன்னு ஓடி வந்தான். உடனே நாங்களும் நான் ராத்திரி 12 மணி இருக்கும், ஓடி போய் அந்த பாட்டி ஒரு பக்கத்தில் ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஸ்டாண்ட் இருந்தது, அதில் போய் ஒரு பையன் தூங்கிட்டு இருந்தான், எல்லாம் தூங்கிட்டானோ, ஒரு பையன் தூங்கிட்டு இருந்தான், ஆட்டோ டிரைவர், ஏ எழுந்திருப்பா பாட்டியை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும்னு. இப்போலாம் வரம்பையாது சார், காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னா. இப்போ பாட்டிப்பா பாட்டி உடம்பு சரியில்லடா, சீரியஸாக இருக்குன்னா பாட்டிக்கெல்லாம் போய் ஏன் சார் கவலைப்படுறீங்க அப்படின்னா, ஒரு பொடியன் சின்ன பையன், ஏ அப்படிலாம் இல்லை, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ தரோம், நீ வாடான்னதும் சரி 250 ரூபா கொடுத்தா வரேன் அப்படின்னா, நீ எவ்வளோ வேணாலும் வாங்கி வாடான்னு சொல்லி ஆட்டோவுக்கு கூப்பிட்டு வந்தோம். அந்த இடத்துக்கு 30 ரூபா தான் இப்போ பணம் கொடுக்கறது வழக்கம். அந்த இடத்துலேருந்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு 30 ரூபா, இவன் 250 ரூபா கேட்டான், சரி வாடான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து பாட்டி வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி அவனும் உள்ள ஓடி வந்து பாட்டியை தூக்கும்போது அவனும் கை கொடுக்குறான், கையை கொடுத்து தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வந்து பாட்டியை உட்கார வச்சு நாங்கள்லாம் போகிறோம். போய் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் இறக்குனதும் அவனும் மறுபடியும் தூக்கிட்டு வரான், பாட்டியை தூக்கிட்டு வந்து டாக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டு மறுபடியும் வெளியில் வந்தான். டாக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அந்த பாட்டியை. அப்புறம் வெளியில் வந்து இவன்ட்ட இந்த நீ கேட்ட 250 ரூபா இந்தடா அப்படின்னு கொடுத்தோம். அப்போ அந்த பொடி சின்ன பையன், விவரம் இல்லாத பையன், அவன் சொல்கிறான், எனக்கு பணம் வேணாம் சார், பாட்டிக்கு இது நான் செஞ்ச உதவியாக இருக்கட்டும் அப்படின்ட்டான். சொல்லிவிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ என்னென்னா, இதில் வந்து ஒரு இளைஞன் இந்த நேரத்தில் இரக்கம் இல்லாமல் 250 ரூபா கேட்குறானே, 250 ரூபா கேட்டான் பாருங்க, அவன் தான் முதல் மனுஷன். இந்த வயசில் இப்படி இரக்கம் இல்லாமல் இருக்கானேன்னு நான் நினச்சேன் பாருங்கள், அவன் தான் ரெண்டாவது மனுஷன். அந்த உண்மையான மூன்றாவது மனிதன் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் தான் வெளில வந்தான். அந்த அடையாளம், அவன் எந்த அகத்தாயும் பண்ணாதவன். இது வந்து மதங்கள் மதவாதிகளையும் எல்லார்ட்டையும் உண்டு. அந்த மூணாவது மனுஷன் உள்ளே ஒளிஞ்சிருப்பான், வெளியில் தெரிய மாட்டான்.
அமர்நாத் கோயிலுக்கு இந்து பக்தர்கள்லாம் போயிட்டு இருக்கிறப்ப செத்து விழுந்தாங்க ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பரில். அதாவது குளிர் தாங்காமல் செத்து போய் விழுந்துட்டு இருந்தாங்க அமர்நாத்துக்கு அந்த குளிர் இதுக்கு. அப்போ வழியில் இருக்கிறவங்கலாம் வீடுகள்லாம் திறந்து வச்சு அந்த சாகத்து சாவரத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கிற இந்து பக்தர்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வந்து அதுக்கு போர்வை போத்தி கம்பளி போத்தி ஆகாரம் கொடுத்து அவங்களை பிழைக்க வச்சு திருப்பி அனுப்புனாங்க. அப்படி திருப்பி அனுப்புனவங்கள்லாம் அங்கே இருக்கிற முஸ்லீம்கள். அதுதான் அந்த மூணாவது மனுஷன், அவன்தான் மூணாவது மனுஷங்கிறது. அப்போ போய் அந்த மதம் இது அவன் பார்க்கலை. அது அது மாதிரி அந்த மூன்றாவது மணி அரசியல்வாதிகளுக்குள்ளேயும் இருக்கிறான், எல்லாருக்கிட்டையும் இருப்பாங்க. இப்போ ஸ்டாலின் வந்து இருக்காரு, அவர் வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறதுக்காக திருநெல்வேலி பக்கத்துலேருந்து நிறைய பேர் வந்துருந்தாங்க ஒருத்தரம் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லாரும் வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டு திரும்பி போகிறாங்க. திண்டிவனத்துக்கு பக்கத்தில் ஒரு அந்த இளைஞரணி திமுக இளைஞரணி வேன் கவுந்துட்டுது, 4-5 பேர் செத்து போட்டாங்க ஆக்சிடெண்ட்டில். சில பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. ராத்திரி 11 மணிக்கு 12 மணிக்கு நடந்தது, எல்லாம் இடித்தான் ஓடிவிட்டான் அந்த நமக்கு எதுக்கு வம்புன்னு. அதுக்கப்புறம் வர்றவங்களும் திரும்பி பார்க்கல, இது நம்ம கோர்ட்டுக்கு அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. விடிய காலம் வந்து அந்த திண்டிவனத்தில் இருந்த இளைஞர்கள் சில பேர் ஓடி வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து டீ குடிக்க வந்தவங்க, பார்த்தா ரோட்டில் கிடக்கு வேன் கவுந்து கிடக்கு, திமுக கொடி பறக்குது, உள்ளே சில பேர் செத்து கிடக்கிறாங்க, சில பேர் சாவரத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் டீ குடிக்க வந்த பசங்க ஓடி போய் அவங்கள பார்த்து உடனே அவங்கள பிடிச்சி இழுத்து காப்பாற்றி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவங்களுக்கு வேண்டிய வைத்திய வசதியெல்லாம் பண்ணி கொடுத்து குடும்பத்திலேருந்து எல்லாம் குணம் கொடுத்து அப்புறம் அவங்க ஊருக்கு தந்தி கொடுத்து எல்லாரையும் வரவழைச்சி அந்த பரிபூர்ணமாக குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் அந்த இளைஞர்கள் துணையாக இருந்தாங்களாம். இதில் என்ன விஷயம்னா, அந்த கவிழ்ந்த அடிபட்டவன் பூரா அதிமுக இளைஞரணி, அதை காப்பாற்றினவங்க பூரா அதிமுக இளைஞரணி. அப்போ கேட்டாங்களாம், இது என்னடா அந்த கட்சிக்கு போய் நீ உதவி பண்ண, நமக்கு விரோதி இல்லையான்னு கேட்டிருக்கான் அந்த இவரை இளைஞரணி தலைவர். கட்சி என்னடா கட்சி, மனுஷனை விட கட்சியாக முக்கியம் அப்படின்னாராம். இதுதான் அந்த மூணாவது மனுஷன். மதவாதிகளுக்குள்ளேயும் இருக்கிறான், அரசியல்வாதிக்குள்ளேயும் இருக்கிறான், விவரம் தெரியாத ஒரு ஆட்டோ டிரைவர் உள்ளேயும் இருக்கிறான். அவனுக்கெல்லாம் அப்பப்போ வெளியில் வரான், நாம் நிரந்தரமாக வெளியில் கொண்டு வரணும். தீவிரவாதிக்கு உள்ளேயும் அந்த மூணாவது மனுஷன். இப்போ இந்த இதில் மதுரையில் இமாம் அலி ஐதர் அலின்னு ரெண்டு தீவிரவாதிகள் போலீஸையே சுட்டுவிட்டு ஓடி வந்தாங்க, போலீஸ்காரர் செத்து விட்டார். தப்பிக்கிறதுக்காக உயிருக்கு பயந்து ஓடி வராங்க, பின்னாடி துப்பாக்கியோடு ஓடி வருது போலீஸ். அப்போ அந்த பைபாஸ் ரோடு வழியாக ஓகிறாங்க, வர்றப்ப அப்போ தான் ஸ்கூலு விட்டு சின்ன குழந்தைகள்லாம் தள்ளாடி தள்ளாடி முதுகில் பொசம் விட்டு வெளியில் வந்திருக்கு. ஸ்கூல் விடுற நேரம் இவன் துப்பாக்கியால் துரத்திட்டு போகிறாங்க ரெண்டு தீவிரவாதிகளை. அப்போ இந்த பரபரப்பில் ரெண்டு பிள்ளைங்க தடுமாறி கீழே வந்துட்டு தான். அப்போ அந்த உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கிற அந்த தீவிரவாதிகள் இமாம் அலியும் ஐதர் அலியும் இந்த கீழே விழுந்த குழந்தைகளை தூக்கி கொண்டு போய் ஓரத்தில் வச்சுட்டு அப்புறம் ஓடினான். அதுதான் மூணாவது மனுஷன். இந்த மூன்றாவது மனிதனை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இங்கே நாம் அதுக்காக தான் இந்த இவ்வளவு முயற்சியெலாம் நடக்கிறது. நமக்குள்ளே ஒருத்தர் இருக்கிற அந்த மூன்றாவது மனிதனை அடையாளம் கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வரணும். அப்போ தான் அதை கண்டுபிடிச்சிட்டா உலகம் இன்பமயமாக இருக்குங்கிறது தான் இது. வேறு கடவுள் அங்கே எங்கே தேடிட்டு இருக்காது. உள்ளே இருக்கிறவன் தான் கடவுள், உள்ளே இருக்கிறான் பாருங்க அந்த மூணாவது மனுஷன், அவன் தான் அந்த இறைவன் கட்ட. இந்த உலகத்தில் எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு வகை அப்படிங்கிறாங்க விஞ்ஞானிகள். மனிதர்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மெய்ஞானிகள். இவங்களை பற்றிலாம் ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம். இப்போ டாக்டர் எட்வர்டு பேட்ச் அப்படிங்கிற நிபுணர் என்ன சொல்கிறார் தெரியுமா, மனிதர்களை 7 வகையாக பிரிக்கலாம்ங்கிறார். மனிதர்களின் மனநிலை அடிப்படையில் அவங்களை 7 விதமாக வகைப்படுத்துகிறார் அவர். சரி, அது என்ன 7 வகை? முதல் வகை என்னன்னா பயந்த குணம் உள்ளவங்க. சார் ரொம்ப பயந்த சுபாவம், வீட்டில் கூட வாயை திறக்க மாட்டார், சாப்பிட போகிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் வாயை திறப்பார், அப்புறம் மூடிக்குவார் அப்படின்னு சில பேரை பற்றி நாம் பேசிக்கிறது உண்டு. இவங்கள்லாம் இந்த வகை, அதாவது பயந்த குணம் உள்ளவர்கள் அப்படிங்கிற முதல் வகை. சரி, ரெண்டாவது வகை என்னென்னா சஞ்சலப்படுகிறவர்கள், எதுக்கு எடுத்தாலும் கலக்கம் குழப்பம் இப்படியே காலம் தள்ளிட்டு இருப்பாங்க, பல பேர் பார்த்துருப்பீங்க, அவங்கள்லாம் இந்த வகை. மூணாவது வகை என்னென்னா யதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகத்திலேயே மிதக்கிறவங்க, இளைஞர்கள் கவிஞர்கள் இப்படி பல பேர் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் கற்பனை உலகத்திலேயே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தில் போய் என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள், அவங்களெல்லாம் ஏதோ ஒரு அற்ப புழுவை பார்க்குறது மாதிரி அவங்கள பார்ப்பாங்க. அதுவும் அந்த வானத்து நிலாவை பாருங்கள், அது என்னை வா வான்னு கூப்பிடுது, எனக்கு சீக்கிரத்தில் ஒரு நாள் சிறகுகள் முளைக்கும், சிறகடித்து வானத்தில் பறந்து போவேன், அந்த செல்ல நிலாவை கொஞ்சிவிட்டு வருவேன், இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சிறது அப்புறம் இருக்கட்டும், இப்போ கஞ்சிக்கு வழியே பாருப்பா அப்படின்னா அதை காதில் வாங்க மாட்டாங்க.
நாம ஏதோ இந்த உலகத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் மாதிரி நம்மளை அவங்க கவனிப்பாங்க. இப்படி ஒரு ரகம். நாலாவது வகை மனிதர்கள் எப்படின்னா, இவங்க தனிமை உணர்வு மிக்கவர்கள். இவங்க மற்றவங்களோட இயல்பாக நெருங்கி பழகிறதில்ல. தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டுன்னு இருந்துட்டு போகிறவங்க. அடுத்த வீட்டில் இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டால் கூட, அடுத்த வீடுன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறது மாதிரி நம்ம முகத்தை பார்ப்பாங்க. அவங்ககிட்ட மேற்கொண்டு நாம் என்னத்தை பேச முடியும்? இப்படி ஒரு வகை. ஐந்தாவது வகை மனிதர்கள் எப்படின்னா, இவங்க வந்து மற்றவங்க செல்வாக்குக்கு உட்பட மறுப்பவர்கள். அடுத்தவங்களோட செல்வாக்குக்கு இவங்க ஆட்படுறதில்ல. நான் யார் தெரியுமான்னு கேட்டால் அதை தெரிஞ்சுட்டு எனக்கு என்ன ஆக போதும்பாங்க. இவங்கெல்லாம் அந்த ரகம். ஆறாவது வகை மனிதர்கள் எப்பவும் எதுலேயும் பற்று இல்லாமல் இருக்கிறவங்க. இது ஒரு துறவு மனப்பான்மை. இயல்பாகவே சில பேர் இப்படி உண்டு, அவங்களுக்கு எதுலேயும் ஒரு ஈடுபாடு இருக்காது. அப்படிப்பட்டவங்கள்லாம் ஆறாவது வகை. ஏழாவது வகை மனிதர்கள் மற்றவங்க கவலையை தன்னுடையதாக ஆக்கிக்கிட்டு கவலைப்படுறவங்க. இவங்கெல்லாம் மகாத்மாக்கள். தாம் வேறு, அடுத்தவங்க வேறு அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வர்றதில்லை. அதனால் அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா இவங்களால் சும்மா இருக்க முடியறதில்லை. ஆகக்கூடி இப்படி ஏழு விதமான மனிதர்களை அடையாளம் காட்டுறார் அந்த நிபுணர். இதில் நாம் எந்த வகையில் வர்றோம் அப்படிங்கிறத நாம் தான் அடையாளம் கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் உண்டு, அவர் ஒரு வித்தியாசமான வகை. எதையும் நடைமுறை சாத்தியமாக சிந்திக்கிறவர். எப்பவும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும், நாமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர். அவருக்கு ஒரு சமயம் திடீர்னு உடம்பு சுகம் இல்லாமல் போயிட்டுது. டாக்டர்கிட்ட போனார், பணம் கொடுத்தார், வைத்தியம் பார்த்துக்கிட்டார். அவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கினார். ஒரு மருந்து கடைக்கு போனார், பணம் கொடுத்தார், மருந்து வாங்கினார். அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அந்த மருந்தை அவர் சாப்பிடணும்ல, சாப்பிடவே இல்லை, அப்படியே சும்மா வச்சுட்டார். அவரை பார்த்து கேட்டேன், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, வீண் செலவு தானே இது, நீங்கள் ஏன் டாக்டர்கிட்ட போய் பணம் செலவு பண்ணுனீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், டாக்டர் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். சரி, அப்புறம் ஏன் மருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். மருந்து கடைக்காரர் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். சரி, அப்புறம் ஏன் வாங்கின மருந்து சாப்பிடாமல் வச்சுட்டீங்க அப்படின்னதுக்கு, நான் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். இவர் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டவர். இப்படி வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ தெரிஞ்சுக்கணும். எந்த வகை மனிதர் நாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இந்த உலகத்தில் மனுஷன் எவ்வளவோ தவறுகள் செய்கிறான். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதை பற்றின ஆராய்ச்சி தான் இன்றைக்கி. இதுக்கு ஆராய்ச்சி என்னத்துக்கு? அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி அலட்சியமாக இந்த விஷயத்தை விட்டுறக்கூடாது. பொதுவாக எல்லோரும் நினைக்கலாம், எது சரி எது தவறு அப்படின்னு தெரியாததுனால தான் மனுஷன் தப்பு பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் அப்படி சொல்லிட முடியாது. மனுஷன் வந்து தெரிஞ்சே தான் தவறுகள் பண்ணுறான். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு சாலையில் இடது பக்கம் போக வேண்டிய ஒருத்தர் நடுக்கோட்டை தாண்டி வலது பக்கமாக வண்டியை ஓடிட்டு போகிறாருன்னு வச்சுங்க. என்னப்பா இது தப்பு இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிம்பார். வலது பக்கமாக போகிறது தப்புன்னு தெரிஞ்சே தான் அவர் அப்படி செய்கிறார், அப்படி போகிறார். பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட லஞ்சம் வாங்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தெரியலன்னு அர்த்தம்? திருடுறது தப்புன்னு தெரியாமலாம் மனுஷன் திருடுறான்? நல்லாவே தெரியும். நீங்கள் வேணும்னா கேட்டு பாருங்கள், வேறு வழி இல்லை அதனால தான் திருடுறேன்பா. திருடுறது ஒரு புண்ணியமான காரியம்னு திருடனே கூட சொல்ல மாட்டான். திருடுறது தவறுங்கிறது திருடனுக்கு தெரியும் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு கதை சொன்னார். அதாவது, ரெண்டு திருடர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போய் ஒரு 10,000 ரூபாயை திருடிட்டு வந்துடுறாங்க. ஒரு காட்டு வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் விடியல, ரெண்டு பேருக்கும் தூக்கம் கண்ணை சுற்றுது. சரி, இப்படியே ஒரு மரத்தடியில் படுத்து தூங்குவோம், காலையில் விடிஞ்சதும் இந்த பணத்தை ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி படுத்து தூங்குறாங்க. நடு ராத்திரியில் ஒரு திருடன் முழிச்சுக்கிறான். விடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா 5,000 ரூபா தான் கிடைக்கும், இப்போவே கம்பெனிட்டுனா 10,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தான். மெதுவாக அந்த 10,000 சுருட்டிக்கிட்டு அடுத்தவனுக்கு தெரியாமல் ஓடி போயிட்டான். விடியுது, அடுத்தவன் எழுந்திரிச்சு பார்க்குறான், பணத்தையும் காணலை பாகஸ்தனையும் காணலை. இந்த திருட அந்த திருடனை திட்டுறான், திருட்டு பய, அயோக்கிய பய, இப்படி அநியாயமாக கிளப்பிட்டு போட்டானே அப்படிங்கிறான். இதுலேருந்து என்ன தெரியுது? தெரியாமல் எடுத்துக்கிட்டு போகிறது திருட்டு, அயோக்கியத்தனம், அநியாயம் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அடுத்தவனை பார்த்து இப்படி திட்டுறான்.
அதனால் தெரியாததுனால மனுஷன் தவறு பண்ணுறான்னு சொல்கிறது சரியில்லை. அப்படின்னா மனுஷன் பண்ணுற தவறுகளுக்கு உண்மையான காரணம்தான் என்ன? இதே சந்தேகம் அர்ஜுனனுக்கும் வந்து தான். அதனால தான் அவன் வந்து பகவானை பார்த்து கேட்குறான், மனுஷன் வந்து தன் விருப்பத்துக்கு விரோதமாக ஏதோ ஒரு சக்தியினால பலாத்காரமாக இழுக்கப்பட்டது மாதிரி பாவம் பண்ணுறானே, அந்த சக்தி என்ன அப்படின்னு கேட்குறான். இதுக்கு பகவான் பதில் சொல்கிறார், காமமும் குரோதமும் தான் அந்த சக்திகள், அதாவது ஆசையும் சினமும், இது ரெண்டும் உன்னுடைய எதிரிகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். இன்னமும் நுணுக்கமாக பார்த்தா காமத்தினுடைய மறு உருவங்கள் தான் குரோதமும் லோபமும். ஆசை நிறைவேறலைன்னா குரோதம், அதாவது கோபம். ஆசை நிறைவேறிட்டதுன்னா லோபம், அதாவது பேராசை. பாவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு மெயின் சுவிட்சு எது அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. அதுக்கு மனுஷன் தெரிஞ்சே தான் தவறு பண்ணுறான் அப்படின்னு பேசிக்கிட்டோமே, அதுக்கு ஒரு உதாரணம். ஒரு ஆள் ஹோட்டலில் சாப்பிட போனான், சாப்பிட்டு முடித்தான், எழுந்திரிச்சு வந்து முதலாளிகிட்ட பில்லை கொடுத்தான், காசை கொடுக்கல. முதலாளி பணம் கொடுன்னு கேட்டார். இவன் என்கிட்ட பணம் இல்லைன்னா, முதலாளி கொஞ்சம் கூட அலட்டிக்கல, உள்ளே இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டார். இவனை கூப்பிட்டுக்கிட்டு போய் இட்லி மாவாட்ட சொல்லுன்னார். இவனும் கவலைப்படாமல் உள்ளே போயிட்டான். அப்போது அழைச்சிக்கிட்டு போகிற ஆள் கேட்குறான், ஏன் சார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காசு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். தெரியும், காசு இல்லைங்கிறதும் தெரியும், காசு இல்லாமல் சாப்பிட்டா மாவாட்டணுங்கிறதும் தெரியும் அப்படின்னா அந்த ஆள். அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்லேயே சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு கேட்குறான் அவன். அதுக்கு இவர் சொல்கிறாரு, அது எப்படி, அங்கே சாப்பிட்டாலும் நான் இதே வேலையை தானே செய்ய வேண்டியிருக்கோம் அப்படின்னாராம். ஒருத்தன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சு தான் அந்த ஆள் எப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணுறோம். ஆளுமைன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து சூழ்நிலைகளை ஆளுகின்ற தன்மை அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் ஒரு உளவியல் நிபுணர். சரி, ஒரு மனிதனுடைய ஆளுமையை உருவாக்குகிற விஷயங்கள் என்னென்ன? பிறப்பு, வளர்க்கப்பட்ட விதம், படிப்பு, நண்பர்கள், சமுதாயம், இப்படி நிறைய உண்டு. ஆளுமையின் அடிப்படையில் சில மனநோய்கள் உண்டாகுது. அதெல்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஃப்ரெனாய்டு ஆளுமை அப்படின்னு ஒன்று. இந்த கோளாறு உள்ளவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அதிக உணர்ச்சி, சந்தேகம், பொறாமை இதெல்லாம் அதிகமாக இருக்கும். வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களோட இணக்கமான உறவு இருக்காது. அவங்க செய்கிற தப்புக்கெல்லாம் அடுத்தவங்கள வந்து குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு ரகம். அடுத்தது வந்து ஸ்கிசாய்டு ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோளாறு உள்ளவங்க அடுத்தவங்களோட பழக கூச்சப்படுவாங்க. சின்ன வயசுலேயே இது ஆரம்பமாயிடுது. பகல் கனவுலேயே சஞ்சரிப்பாங்க. அவங்களுடைய விரோதம், கோபம் இதை கூட வெளியில் காட்டிக்க முடியாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு அகமுகம், பிரச்சனைகள்லேருந்து ஒதுங்கி எதுலேயும் ஈடுபாடு இல்லாதவங்களாக இருப்பாங்க. இப்படி ஒரு ரகம். அடுத்தது சைக்ளோதமிக் ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா உணர்ச்சிகளில் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குமா. சில சமயம் பார்த்தா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சில சமயம் சோகமாக உட்காந்துருப்பாங்க. அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி சமூக நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்குவாங்க. இன்னொரு வகை என்னென்னா எண்ண பீடிகை ஆளுமை அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க அதுக்கு. இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும் எல்லாம், சட்டத்திட்டம் இதுலேயும் ஒரு ஒழுங்குமுறை, இப்படி எதிர்பார்க்குற மனோபாவம். இவங்க எதிர்பார்ப்புக்கும் வரன்முறைக்கும் மற்றவங்க கட்டுப்படணும்னு நினைப்பாங்க. இந்த நிலைமை நீடித்தா என்ன ஆகும் தெரியுமா? அலைக்கழிக்கிற எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஒரே செயலை செய்ய தூண்டுற மனத்தளர்ச்சிக்கு ஆளாயிடுறாங்க. அடுத்தது ஹிஸ்டீரிய ஆளுமை. சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசுப்படுத்தி நாடகமாக்குற நடிகர்கள் இவங்க. உணர்ச்சி அதிகம் உள்ளவங்க. இவங்க மன எழுச்சியில் பக்குவமின்மை, குழந்தைத்தனம், முதிர்ச்சியின்மை எல்லாம் இருக்கும். தன்னலம் மிக்க குணம், பிறர் வந்து தன்னை மட்டுமே கவனிக்கணும்னு நினச்சி செயல்படுறது, இதெல்லாம் இவங்க அடையாளம். அடுத்த ரகம் எப்படின்னா வளர்ச்சியற்ற ஆளுமைன்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களோட இணங்கி போக முடியாதவங்க. அறிவு, மன எழுச்சி, சமூக உறவு இதில் எல்லாம் போதுமான வளர்ச்சியையும் நிறைவையும் பெற முடியாதவங்க. இவங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. பிச்சைக்காரங்க, குற்றவாளிகள் இவங்ககிட்டலாம் இது மாதிரியான ஆளுமை அதிகமாக இருக்குமா. அடுத்தது என்னென்னா சோர்வுடைய ஆளுமை. எதுலேயும் உற்சாகம் இல்லாமல் சோர்ந்து போயிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு வலிமை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி அடையிறது, வாழ்வின் சுவையை வந்து அனுபவிக்க முடியாதவங்க. இன்னொரு ரகம், இது வந்து கொதித்தெழும் ஆளுமைங்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் ஆத்திரம், குரோதம், வன் செயல் இதிலெல்லாம் ஈடுபாடு, இப்படி உள்ளவங்க. நத்தை வகை ஆளுமை அப்படின்னு ஒன்று. அடுத்தவங்க மேலே விரோதம் இருக்கும்,
அடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் அதை அப்படியே வெளியில் காட்டாம அதே சமயம் அமைதியான முறையில் வெறுப்பை வெளிக்காட்டுற ரகம். இவங்கெல்லாம் பேசாமல் கம்முன்னு இருந்துக்கிட்டே நினைச்சதை நிறைவேற்றிக்கிறவாங்க. முன்ஜாக்கிரதை ஆளுமை அப்படின்னு ஒரு ரகமா, பாதுகாப்பின்மை, சந்தேகம், முழுமையின்மை, அறவேக்காட்டுத்தனம், இந்த மனப்போக்கு அதிகமாக இருக்கிறதுனால அகம்பாவம், புடிவாதம், எச்சரிக்கை எல்லாம் அளவுக்கு மீறி இருக்கும். இதுவரைக்கும் நாம் பேசிக்கிட்டு இருந்த ஆளுமை பண்புகள் வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டுதுன்னா ஆளுமை கோளாறுகள் ஏற்படும், அதன் அடிப்படையில் மனவியாதிகள் வருமா. அதனால் இணக்கமான, எல்லாரும் விரும்புகிற இயல்பான ஆளுமையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது மனோதத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனை. ஒருத்தர் ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாராம். டாக்டர், எனக்கு மனசில் ஏதோ வியாதி, ஆளுமை கோளாறு, அதாவது எனக்கு சீக்கிரமாக செத்து போனால் தேவையில்லைன்னு தோணுது அப்படின்னாராம். உடனே அந்த டாக்டர், சரி அப்படின்னா இங்கேயே இருங்க, நான் வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னார். சில பேரை இப்படி சொல்கிறது உண்டு, அடுத்தவங்களை அனுசரித்து நடந்துக்க தெரியல, அவன் என்ன சார் மனுஷன் அப்படிம்பாங்க. சக மனிதர்களோடு எப்படி பழகிறது அப்படின்னு தெரியாததுனாலேயே பல பேர் இன்றைக்கி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வசதி வாய்ப்பெல்லாம் சரியாக இருக்கும், ஆனால் வாழ்க்கை சரியாக இருக்காது. இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசுறது பழகிறதுங்கிறது தெரியாததுனால தான் இந்த அவஸ்தை. சரி, இந்த அவஸ்தை இல்லாமல் வாழறது எப்படி? இதுக்கு அனுபவசாலிகள் சில வழிமுறைகளை சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம். முதல்ல நம்ம நாக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். வார்த்தைகளை வந்து கொட்டி விட்டு அதுக்கப்புறம் அள்ள முடியாமல் கடந்து கஷ்டப்படக்கூடாது. எப்படி பேசுகிறோங்கிறதும் முக்கியம், பேசுகிறப்ப எப்படி முகத்தை வச்சுருக்கிறோங்கிறதும் முக்கியம். அன்பாக பேசினாலும் நல்லாயிருக்கும், அப்படி பேசுகிறப்ப ஆதரவாக அவர் தோல் மேலே ஒரு கையை போட்டுக்கிட்டு பேசினா இன்னமும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது விஷயம், இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்ப வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாது. கொடுக்குற வாக்குறுதி குறைச்சலாக இருக்கணும். அப்படி கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றணும். நாம் ஒருத்தரை பாராட்டுறோம் அல்லது அவரை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறோம்னா அது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். நம்ம பாராட்டு அல்லது விமர்சனம் அடுத்தவருடைய முன்னேற்றத்துக்கு உதவுறது மாதிரி இருக்கணும். நாம் சொல்கிறத கேட்டுட்டு அவன் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துடக்கூடாது. எப்பவும் உற்சாகமாக இருக்கணும், முகம் அலர்ச்சியாக இருக்கணும். மனுஷன் இருந்தால் வருத்தம், கவலை, ஏமாற்றம் எல்லாம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் மனசில் இருக்கட்டும். அந்த வருத்தமும் கவலையும் ஏமாற்றமும் சேர்ந்துக்கிட்டு நம்ம முகத்தில் இருக்கிற மலர்ச்சியை மூடி மறைக்கிறதுக்கு நாம் இடம் கொடுத்துடக்கூடாது. எந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்ட பேசினாலும் வெளிப்படையாக பேசணும், திறந்த மனசோடு பேசணும், மூடி மறைச்சி முன்னு மூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்போ விவாதம் பண்ணுங்க, அது தப்பு இல்லை, ஆனால் வாதாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணலாம், ஆர்கியூ பண்ணக்கூடாதான். நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை நாம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த நல்ல குணங்களே நம்மளை பற்றி எடுத்து சொல்லணும், அது மாதிரி நடந்துக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட உள்ள கெட்ட குணங்களை பற்றி அவசியம் இல்லாமல் நாம் பேச வேண்டியதில்லை. உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்களா, அப்படி அவங்க பேசுகிறதுல உண்மை இல்லையா அப்படின்னா அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை, விட்டுடலாம், அது தானாக போயிடும். ஒரு நாலஞ்சு பேரோட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க, யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க. தமாஷாக பேசலாம், ஆனால் உங்கள் தமாஷ் வந்து அடுத்தவங்களை வந்து கேலி பண்ணுறதா இருக்கக்கூடாது. நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே அப்படிங்கிற தவிப்பு நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, அது தேவையில்லை. உங்கள் செயல்பாடுகள் தெளிவாக இருக்கட்டும், பாராட்டு தானாக அவங்கள தேடிட்டு வரும். இன்னொரு மனுஷனுடைய மனசில் கௌரவமான ஒரு இடத்த பிடிக்கணும்னா நாம் இந்த குணத்தையெல்லாம் நம்மக்கிட்ட வளர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து அனுபவசாலிகள் சொல்லியிருக்கிற குறிப்புகள். இந்த குறிப்புகளை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும், அது முக்கியம். தப்பாக புரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும் தெரியுமா? இதை கேளுங்க, ஒருத்தர் வந்தார், சார் அடுத்தவங்க தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு அன்பாக பேசணும்னு சொன்னீங்க, அப்படி தான் பேசினேன், அவர் முதுகை கூட தட்டி கொடுத்தேன், என் வேலை போயிட்டுது சார், வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னார். யாருக்கிட்ட அப்படி பேசுனீங்கன்னு கேட்டோம். என் முதலாளிகிட்ட சார் அப்படிங்கிறார் ரொம்ப சோகமாக. என்னை விட யோக்கியம் இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். அவரை விட அயோக்கியம் வேற யாரும் இருக்க முடியாதுங்கிற முடிவுக்கு கேட்டவங்க வந்துட்டாங்களாம். மனுஷனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறையே தன்கிட்ட இருக்கிற குறை அவனுக்கு தெரியாமல் போகிறது தான். ஆனால் அடுத்தவங்கிட்ட இருக்கிற குறை இவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஒரு ஒட்டகம் ஒரு கொக்கை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு தான், என்ன கேள்வி தெரியுமா? உன் கழுத்து ஏன் இப்படி வளைஞ்சு போயிருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு. இதுக்கு உடம்பே வளைச்சல், இது போய் கொக்கை கிண்டல் பண்ணுது.
இன்னைக்கு மனித சுபாவமும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது. இந்த உலகத்தில் குறையில்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது, நாம் உள்பட, அப்படிங்கிறத முதல்ல நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஊரில் ஒரு விற்பனை நிலையம் இருந்தது. செல்ல பிராணிகளை விற்பனை செய்கிற நிலையம் அது. நாய், கிளி, பூனை இப்படி நிறைய வச்சு விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாய்க்குட்டி விற்பனை செய்கிற பகுதியில் ஒரு சிறுவன் நின்றுக்கிட்டு இருந்தான். விற்பனை செய்கிற ஆளுகிட்ட விலை கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுவும் இருக்குதே அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டானா, 1000 ரூபா அப்படின்னாராம். சரி அது வேணாம், இது என்ன விலைன்றிருக்கான், 500 ரூபா அப்படின்னாராம். இந்த சின்ன பையன் கையில் வச்சுருந்தது வெறும் 50 ரூபா தான். அதனால் இதை விட குறைச்சலாக கிடைக்குமான்னு பார்த்துருக்கான். அந்த கடையில் ஒரு மூலையில் சரியாக கவனிக்கப்படாமல் ஒரு நாய்க்குட்டி படுத்து கிடந்தது, பாவமாக கத்திக்கிட்டு இருந்தது. அதை பார்த்ததுமே இவனுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அந்த கடைக்காரரை பார்த்து, அதுவும் அந்த மூலையில் படுத்து கிடக்குதே, அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்கான். தம்பி, அது ஒரு கால் ஊனம், அதனால் அது உன்னோட குதித்து விளையாடவோ ஓடுறதோ அதால் முடியாத காரியம் அப்படின்ருக்கார் அவர். அது தெரிஞ்சுதாங்க கேட்குறேன், அதோட விலை என்ன அதை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்ருக்கான். தம்பி, இது வந்து கால் ஊனம் உள்ள ஒரு நாய், இதை போய் காசு கொடுத்து வாங்கிறதுக்கு யாராவது பிரியப்படுவாங்களா, இதை நான் உனக்கு இலவசமாகவே தர்றேன், எடுத்துகிட்டு போ அப்படின்னாரான். இதை கேட்டதும் அந்த சிறுவனுக்கு கோபம் வந்துட்டு தான், நீங்கள் ஒன்றும் சும்மா கொடுக்க வேணாம், இந்தாங்க 50 ரூபா, இதை வச்சுக்கிட்டு நாய்க்குட்டியை கொடுங்க அப்படின்ருக்கான். அவருக்கு ஒன்றும் புரியல, ஆச்சரியமாக இருந்தது. சரின்னு பணத்தை வாங்கிட்டு நாய்க்குட்டியை தூக்கி கொடுத்தார். அந்த சிறுவன் அந்த நாய்க்குட்டியை ரெண்டு கையாலையும் வாங்கினான், மார்போடு பிரியமாக சேர்த்து அணைச்சிக்கிட்டான், தெருவில் இறங்கி நடக்கிறான். அப்படி நடக்கும்பொழுது தான் பார்க்குறார் கடைக்காரர் வந்து ஆச்சரியமாக அவனை பார்க்குறார். அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, அந்த சிறுவன் தெருவில் நாய்க்குட்டியை மார்போடு அணைச்சிக்கிட்டு விந்தி விந்தி நடந்து போய்கிட்டு இருக்கிறான். ஆமாம், அவனுக்கும் ஒரு கால் ஊனம், இந்த நாய்க்குட்டியை யாருமே வாங்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். குறையுள்ள அதுக்கும் ஒரு எஜமானன் கிடச்சிட்டான், அதனால் ஊனம் ஒரு குறையில்லை அப்படிங்கிற உண்மையை அந்த கடைக்காரர் புரிஞ்சுக்கிட்டாரான். நம்மளும் ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர், எழுந்திரிச்சு சரியாக நடக்க முடியாது, சாய்வு நாற்காலியிலேயே எப்பவும் உட்காந்துருப்பார். அவர் தனக்கு துணையாக ஒரு நாயை பக்கத்தில் வச்சுருந்தார், அதுவும் ரொம்ப வயசான ஒரு நாய், எழுந்திரிக்கவே சிரமப்படும், நடக்கவும் முடியாது, அவர் பக்கத்திலே இதுவும் சோர்ந்து போய் படுத்து கிடக்கும். அந்த பெரியவரை பார்க்க வந்த ஒருத்தர் கேட்டார், ஏங்க ஒரு சின்ன பையனை உங்களுக்கு துணையாக வச்சுக்கக்கூடாதா, இந்த நாயை உங்களுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா இது எப்படி உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னார். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு ஒரு ஆபத்துன்னா அந்த சமயத்தில் இந்த நாய் என்னை தனியாக விட்டுட்டு ஓடி போயிடாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான் இதை நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னாராம். இந்த பதிவு இத்துடன் நிறைவடைகிறது. நாளை வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை இரவு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் ராஜா.